Hello friends, welcome back to my channel. In the video, la, pregnancy warning signs oda second part da paaka poro. First part paakadhavanga description link irukku, so click panni paathukonga. Vaanga video kulla polam. Previous video la 5 warning signs paathrom, so in the video la next 5 warning signs paakalam. First one, fever. Pregnancy time la nammoda body temperature maintain pannadhu romba important. Normal time la fever vara mari nama ignore pannakoodadhu. So 38 degree celsius adhaavadhu 100.4 Fahrenheit க்கு மேலே உங்களுக்கு ஃபீவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். செகண்ட் ஒன், ஸ்வெல்லிங், அதாவது வீக்கம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நார்மலாகவே ஒரு 6th மந்த்துக்கு மேலேயே ஃபேஸில் கையில் காலில் வந்து வீக்கம் வர ஆரம்பிக்கும். இது எல்லாருக்கும் வராது, சிலருக்கு வரும், சிலருக்கு வராது. இது காமன், பட் இது எப்போ அன்காமன், அதாவது அப்நார்மல்னா ரொம்ப ஹெவியாக வந்து வீங்கியிருக்கு, அதாவது பெயினோட வீங்கியிருக்கு. லைட்டாக பெயின் இருக்கும் வீங்கியிருக்கும் போது, பட் உங்களுக்கு நிறையா பெயின் இருக்குது. கெண்ட கால் சொல்லுவாங்க, முட்டுக்கு கீழே இருக்க கால் வரைக்கும் வீங்கியிருக்கு, கையெல்லாம் நிறையாவே வீங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே டாக்டர் பாருங்கள். மேக்ஸிமம் டாக்டரே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் அப்போலாம் நம்மகிட்ட கேட்பாங்க, கையில் வீங்கியிருக்கு, வீக்கம் இருக்கா, காலில் வீக்கம் இருக்கான்னு. சப்போஸ் உங்கள் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வந்து இன்னும் டைம் இருக்குது, பட் உங்களுக்கு ஹெவியாக இப்போ வீங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் பாருங்கள் உடனே. தேர்ட் ஒன் வந்து டிப்ரெஷன். கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ நல்ல மனநிலைமையை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ப்ரெக்னென்சி டைமில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ப்ரெக்னென்சி டைமில் காமனாகவே நிறையா விமென் வந்து இந்த டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ், மூட் சேஞ்சஸ் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எதுக்குன்னு தெரியாமல் கோவப்படுவோம், பக்கத்தில் யாராவது பேசினா எரிச்சல் வரும், திடீர்னு அழுகு வரும், எப்பயோ நடந்தது நினச்சி இப்போ கோவப்படுவோம், அழுகு வரும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த விஷயம்லாம் உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுது, உங்களால் ரொம்பவே இதை விட்டு வெளியவே வர முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ அப்போ தான் நம்ம பேபியும் நம்மளும் கொஞ்சம் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஃபோர்த் வார்னிங் சைன் வந்து செஸ்ட் பெயின். உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் சென்டர் பார்ட் ஆஃப் அந்த செஸ்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இல்லைனா ப்ரெஷர் ஃபீல் ஆச்சுன்னா டாக்டர் பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லைனா ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் இர்ரெகுலராக ஒரு பேட்டர்னில் வந்து பீட் ஆகுது அப்படின்னா நமக்கு துடிக்கும் போது நமக்கே வெளியே ஃபீல் ஆகக்கூட. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு 7th to 8th மந்த்தில் நிறைய டாக்டர்ஸ் வந்து அவங்க ரொட்டீன் செக்கப்லேயே இசிஜி, எக்கோ இது ரெண்டே ஆட் பண்ணுவாங்க ப்ரெக்னென்சியில் நம்ம ஹார்ட்லாம் வந்து நல்லா இருக்கான்னு எக்ஸாமின் பண்ணுறக்காக. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்துருங்க. சப்போஸ் நம்ம டாக்டர் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணலைன்னா, எடுக்க சொல்லி ப்ரெஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் டாக்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, இதெல்லாம் எடுக்கணுமா வேணாமான்னு. ஏன்னா உங்களோட உடம்பை பற்றி நீங்கள் பார்க்குற கைனகாலஜிஸ்ட்டுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் வார்னிங் சைன், சிவியர் வாமிட்டிங். ப்ரெக்னென்சி டைமில் வாமிட்டிங் வந்து காமனான விஷயம் தான், நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே வாமிட் இருந்திருக்கும். பட் இது எப்போ வார்னிங் சைனாக மாறும்னா உங்களுக்கு ரொம்ப வாமிட் வந்துகிட்டே இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிடுறீங்க, அதே டைம் உங்களால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப மயக்க வர அளவுக்கு ஆகிடுவீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வாமிட் எடுத்து எடுத்து அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் பாருங்கள். மேக்ஸிமம் உங்களோட ரொட்டீன் செக்கப் அப்போவே நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு வாமிட் இருந்ததுன்னா. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம ரொம்ப சிவியராக வாமிட் பண்ணோம்னா நம்ம ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிரும். அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து வாட்டர் லெவல் சொல்லுவாங்களா அது கம்மியாயிரும். என்னோடய ப்ரெக்னென்சி டைம்லேயும் இப்படி தான் ஆச்சு, ரொம்ப சிவியர் வாமிட்டிங் இருந்தது. 7th மந்த் வரைக்கும் நல்லாவே வாமிட் பண்ணேன். 8th மந்த்து செக்அப் போகும்போது என்னோடய ஏஎஃப்ஐ லெவல் வந்து, அதாவது அமினோடிக் ஃபீவர் இண்டெக்ஸ் வந்து 5க்கு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு 2 டேஸ் வந்து ட்ரிப்ஸ் போட்டு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் தான் ஒரு 7.3 வந்தது. ஸோ உங்களுக்கு வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன 5 சைன்ஸில் என்ன வார்னிங் சிம்டம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக டாக்டர் உடனே கன்சல்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி டைமில் எதையுமே நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க யாராவது உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். பாய்.